ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நிஸ்ஸி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த சொத்து பத்திரங்கள் ஆன்லைன் மூலமாக எப்படி டவுன்லோட் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அல்லது தொலைந்த பத்திரங்களுடைய நகல்கள், அல்லது நமக்கு தேவையான முன்பத்திரம் ஏதாவது தேவைப்பட்டுனா அந்த ஆவண எண் மூலம் வைத்து எப்படி நம்ம சொத்து பத்திரங்களை டவுன்லோட் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வெப் ப்ரௌசர் எடுத்துக்கோங்க, கூகுள் ப்ரௌசர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூகுளில் ஈஸின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு வரக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு லிங்கில் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் நம்மளுடைய வெப்சைட்டு. இதில் வந்து இந்த பயனர் பெயர், கடவுச்சொல், லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லாகின் ஐடி பாஸ்வேர்டு இல்லாதவங்க இந்த பயனர் பதிவில் போய் கிரியேட் பண்ணிக்கோங்க. எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட்டுன்னா அந்த லிங்கை கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐடி போட்டுட்டு இந்த மின்னணு சேவைகளில் போய் சான்றளிக்கப்பட்ட நகல், அதில் தேடல் மட்டும் சான்றளிக்கப்பட்ட நகல் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா, கிளிக் பண்ணிவிட்டு இந்த விண்டோவில் வரக்கூடியதை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சம்மந்தப்பட்ட சொத்து ஆவணம் கொடுத்துட்டு நம்மளோட ஆவண எண், அப்புறமா எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அதை கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு எந்த வருஷத்தில் உள்ள அந்த சொத்து, எந்த வருஷத்தில் முடித்தது அப்படின்னு சொல்லி அந்த வருஷத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜை வந்து இந்த டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு தேடுக அதில் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு தனிப்பட்ட விவரங்கள் வரும். ஆவண விவரம் முடிஞ்சது, அடுத்து தனிப்பட்ட விவரங்கள் வரும். இல்லை இணையதளம் மூலம் சமர்ப்பிக்க கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு தனிப்பட்ட விவரங்கள் யாருடைய பெயரில் இருக்கோ அந்த அவருடைய அந்த பெயரை டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை டைப் பண்ணுறதுக்கு, தமிழில் டைப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த இங்கிலீஷ்னு மேலே டாப்பில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அந்த இங்கிலீஷ்னு கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே இங்கிலீஷில் வந்துடும். பெயர், அப்புறமா மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அப்புறமா கட்டண விவரம், பேமெண்ட் வந்து இதில் வந்து 261 ரூபா இருக்குது, செலுத்துக கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் மறுபடியும் ஒருக்கா சமர்ப்பிக்க கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு இது வந்து பத்திரம், எந்த வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பத்திரம், எத்தனை பேப்பர்ஸ் இருக்குது அதை பொறுத்து ரேட்டு தொகை மாறுபடும். தற்போது செலுத்துக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் இணையதளம் வழியாக அல்லது உங்களுடைய நெட் பேங்கிங், ஏடிஎம் கார்டு எப்படினாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மொபைல்லையும் ப்ரௌசர்லேயும் ஒரே மெத்தட் தான், நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். மொபைல்லையும் இதே மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். சமர்ப்பிக்க கொடுத்து ஆம் கொடுத்தீங்கன்னா இந்த பாக்ஸில், டைலாக் பாக்ஸில் ஒரு ஓகே கிளிக் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க கொடுத்து நீங்கள் பே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, பே பண்ணினதும் அடுத்து நம்ம வந்து இந்த ப்ரௌசருக்குள்ளே போய் இந்த வெப்சைட்டில் டாப்பில் போய் நம்மளோட தொகை வந்து எப்படி பே பண்ணியிருக்கோமா, சரியாக பே பண்ணியிருக்கோமா, வங்கியில் போய் சேர்ந்துருக்கா, அந்த மாதிரிலாம் நம்ம கோரிக்கை, நம்ம பட்டியல், அது சக்ஸஸ் ஆச்சா எல்லாமே பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம 48 மணி நேரத்துக்குள்ளே நம்ம பத்திரங்கள் வந்து இந்த மாதிரி வந்துடும். நம்ம அதில் பதிவிறக்குகளில் கிளிக் பண்ணி நம்ம பதிவிறக்கம் பண்ணிக்கலாம். அப்புறமா இதில் போய் நம்ம தொகை செலுத்தியிருக்கோமா கரெக்டாக அப்படின்னு கூட செக் பண்ணிக்கலாம். கோரிக்கை பட்டியல் செக் பண்ணிக்கலாம். தொகை விவரம், செலுத்தும் நிலைப்பாடு, அதில் போய் பார்த்திங்கன்னா வங்கி கணக்கில் பணம், வங்கி பரிவர்த்தனை வந்து நிலுவையில் இருக்கா, அல்லது கணக்கில் வரப்பெற்றது அப்படின்னு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நிலுவையில் இருந்துச்சுன்னா அந்த வங்கி பரிவர்த்தனையில் வச்சு மறுபடியும் ஒரு கிளிக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிங்கன்னா கணக்கில் வரப்பெற்றது அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்புறமா நீங்கள் இதில் நம்ம பே பண்ணதுக்குள்ளே ஒப்புகை சீட்டு கூட பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதில் போய் மறுபடியும் போய் பிரிண்ட் எடுத்துக்கலாம். 2 நாள் கழித்து நீங்கள் இதில் பதிவிறக்குகன்னு வந்தப்புறம் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட பத்திரம் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக எல்லாருமே பண்ணிக்கலாம். பத்திர பதிவு ஆஃபீஸ்க்கு போக வேண்டியதில்லை. எவ்வளோ பேப்பர்ஸ் இருக்கோ அதுக்கு தக்கன ரூபா வரும். பேப்பர்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அமௌண்ட்டும் கம்மியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்படி நீங்களே உங்கள் மொபைல்லே கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லா விவரங்களும் நீங்கள் பார்த்துக்கலாம். அச்சுப்பதிவு நம்ம செலுத்தினதுக்காக பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பணம் கட்டினதுக்கான பிரிண்ட்டு
அதில் கிளிக் பண்ணி நீங்கள் பிரிண்ட்டு கூட எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எந்த ஏமாற்றங்களும் இருக்காது. அதிகபட்சமான தொகையும் எடுக்க மாட்டாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்பி நீங்கள் எடுக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.